மதிமுகவுக்கு மூடு விழா நடத்தப்படுமா? தமிழகத்தில் அதிகரிக்கும் கொலை முயற்சிகள், அச்சத்தில் பொதுமக்கள். திரு வைகோ அவர்களால் துவக்கப்பட்ட மதிமுகவிற்கு மூடு விழா நடத்துமாறு அந்த கட்சியினரை வலியுறுத்துவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தன் மகனுக்காக ஒரு கட்சி நடத்துவதை விட மதிமுகவை திமுகவுடன் இணைத்து விடுவது சிறந்தது என மதிமுகவின் அவைத் தலைவர் துரைசாமி அவர்கள் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். மதிமுகவில் நடைபெற்ற உள்கட்சி தேர்தல் ஜனநாயக முறையில் நடக்கவில்லை என்றும், மாவட்ட ரீதியாக வைகோ ஆதரவாளர்கள் துரை ஆதரவாளர்கள் என கட்சி பிளவுபட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதனால் மனக்கசப்பில் இருக்கும் உறுப்பினர்கள் மதிமுகவை திமுகவுடன் இணைத்து விடும்படி குரல் உயர்த்த தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து துரைசாமி எழுதியிருக்கும் கடிதத்தில், வைகோவின் சமீபகால நடவடிக்கைகளால் மக்கள் மத்தியில் அவப்பெயர் ஏற்பட்டுள்ளதாகவும், சுயநலவாத அரசியலுக்கு அவர் அப்பாற்பட்டவர் இல்லை என்பதை கட்சியினர் புரிந்து கொண்டதாகவும், 30 ஆண்டுகளாக அவரது உணர்ச்சிகரமான பேச்சை கேட்டு ஏமாந்த கட்சியினர் மேலும் ஏமாற்றமடையாமல் இருக்க தாய் கட்சியான திமுகவுடன் இணைந்து விடுவதே நல்லது எனவும் கூறியிருக்கிறார். ஆனால் மதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தவே துரைசாமி இவ்வாறு கடிதம் எழுதியிருக்கிறார் எனவும், அதை புறந்தள்ளி விடுங்கள் எனவும் திரு துரை வைகோ பதிலடி கொடுத்துள்ளார். அவர் மூத்த நிர்வாகி என்பதால் துரைசாமி மீது நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை எனவும் துரை வைகோ குறிப்பிட்டுள்ளார். தாய்க்கழகமான திமுகவின் ஆட்சியில் தமிழகம் அமைதி பூங்காவாக மாறி குற்றங்கள் கட்டுக்குள் வைக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் தனது உரைகளில் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டாலும், பொய்கள் உண்மையாகி விடுவதில்லை என்பதற்கு சான்றாக தமிழகம் முழுவதும் கொலை முயற்சிகளும் கொலை குற்றங்களும் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் முரப்பநாடு பகுதியில் பிஏஓ லூர்து பிரான்சிஸ் அவர்கள் அலுவலகத்தில் வைத்தே கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து, ஓமலூர் பிஏஓ வினோத்குமார் அவர்களையும் மணல் கடத்தும் கும்பல் அரிவாளுடன் துரத்தி வந்து கொலை செய்ய முயற்சித்துள்ள சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 1.5 வருடமாக சேலம் பகுதியில் பணிபுரிந்து வரும் வினோத்குமார் கட்டுமானத்திற்கு தேவையான கரம்பை மண் அந்த கிராம பகுதியிலிருந்து கடத்தப்படுவதை கண்டறிந்து தடுத்து வந்துள்ளார். கடந்த 18ஆம் தேதி இவ்வாறு கடத்தலில் சில வாகனங்கள் ஈடுபட்ட போது அவர் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வாகனங்களை காவல்துறையினரிடம் ஒப்படைத்த பின்னர், வழக்கம் போல் தனது இருசக்கர வாகனத்தில் அலுவலகத்திற்கு செல்லும் வழியில் மண் கடத்தலில் ஈடுபட்ட சித்துராஜ் என்ற நபர் அவரை வழிமறித்து தாக்கி அலைபேசியை பறித்து கொண்டதோடு தனது வண்டியில் இருந்த வீச்சரிவாளால் வினோத்குமாரை வெட்ட முயற்சித்துள்ளார். அதனால் அவரிடமிருந்து தப்பித்து ஓடி தொளசம்பட்டி காவல் நிலையத்தை நாடி தனக்கு பாதுகாப்பு தருமாறு கோரியிருக்கிறார் வினோத்குமார். மண் கடத்தல் தொடர்பாக இவர் அளித்த புகாரின் பேரிலேயே இன்னும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் கொலை முயற்சிக்கு பிறகாவது சித்துராஜை கைது செய்ய வேண்டும் என மக்கள் போராடி வருகின்றனர். ஏற்கனவே விஏஓ லூர்து பிரான்சிஸ் கொலை வழக்கிலும் காவல்துறையினர் சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில், தமிழகத்தில் குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காவல்துறையும் கட்சிகளுமே உடந்தையாக இருப்பதுதான் காரணம் என சாதாரண பொதுமக்கள் கூட கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்றே தூத்துக்குடியில் நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் குடிநீரை சட்டத்திற்கு புறம்பாக விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேயர் ஜெகன் தெரிவித்ததை தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் சந்திரபோஸ், தூத்துக்குடி வாவுசி கல்லூரிக்கு எதிரில் 4 இடங்களில் இரவு பகலாக தண்ணீர் சட்டத்திற்கு புறம்பாக எடுக்கப்படுகிறது எனவும், ஆனால் இது குறித்து தகவல் அளித்தால் விஏஓ கொலை செய்யப்பட்டது போல கொலை செய்து விடுவார்களோ என்ற அச்சம் தனக்கு இருப்பதால் இதை குறித்து எந்த தகவலையும் அளிக்கவில்லை என பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். கொலைகளை பார்த்து மிரட்சியடைந்து நேர்மையான நிர்வாகிகளோ அதிகாரிகளோ பொதுமக்களோ இனிமேல் எந்தவித புகார்களையும் அளிக்க முன்வராமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அடாவடிக்காரர்களின் உண்மையான நோக்கமாக இருக்கிறது. இதைத்தான் ஆளும் அரசும் முதல்வரின் கட்டுப்பாட்டில் இயங்கும் காவல்துறையும் விரும்புகிறதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். திமுக கவுன்சிலர்கள் கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு போன்றவற்றில் அதிகம் ஈடுபடுவதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கும் வேளையில், ஒரு திமுக கவுன்சிலர் தனது பகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தர இயலாத காரணத்தால் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்டத்தில் நடந்த நகராட்சி கூட்டத்தில் 15வது வார்டு திமுக கவுன்சிலர் திரு முகமது ஜமால் அவர்கள், கடந்த 14 மாதங்களாக தனது வார்டு மக்களுக்காக எந்த நற்பணியும் செய்ய இயலாத காரணத்தால் தான் ராஜினாமா செய்வதாக கூறியதை அடுத்து அந்த கடிதத்தை ஆணையாளர் வாங்க மறுத்திருக்கிறார். ஆனால் கூட்டம் முடிந்ததும் நேரடியாக ஆணையாளர் அறைக்கு சென்று தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டு அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார் ஜமால். திமுகவிற்கு உள்ளேயே புகார் தெரிவிக்க விரும்பும் நேர்மையான கட்சிக்காரர்கள் அச்சத்தில் இருப்பதும்
மக்கள் பணி செய்ய விரும்புபவர்கள் அது செய்ய இயலாமல் வெளியேறுவதும் திமுக எப்படிப்பட்டவர்களுக்கான இருப்பிடம் என்பதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி வருகிறது. திமுகவின் அடாவடிகளை மக்கள் உணர்ந்து வரும் சூழலில் திராவிட விடுதலை கழகத்தினர் மாநாடு நடத்துவதற்காக வலுக்கட்டாயமாக காசு கேட்டு கடைக்காரர்களை மிரட்டும் காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது. சேலத்தில் திராவிடர் விடுதலை கழகம் சார்பாக இரண்டு நாட்கள் மாநாடு நடத்துவதற்காக அந்த பகுதியில் ஜவுளி வியாபாரம் செய்யும் வடமாநிலத்தைச் சேர்ந்த மகாவீர் ராவல் என்பவரிடம் நிதி கேட்டு அவரை ஒருமையில் பேசியுள்ளனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் தெரிவித்த போதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மகாவீர் ராவல் தனது கடை முன்பாகவே தர்ணாவில் ஈடுபட்டுள்ளதை தொடர்ந்து போலீசார் அங்கு வந்து அவரை சமாதானம் செய்துள்ளனர். மகாவீர் ராவல் பாரதிய ஜனதா பிறமொழி பிரிவு மாவட்ட செயலாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடைக்குள் அத்துமீறி நுழைந்து பணம் கேட்டு மிரட்டி வன்முறையை தூண்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கூறி சேலம் டவுன் மண்டல பாஜக தலைவர் வினோத்குமார் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அரசு துறையினர் மட்டுமல்லாது சாதாரண பொதுமக்களும் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் போராட்டங்களில் ஈடுபட்டால் மட்டுமே நீதி கிடைக்கும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள சூழலில் மீண்டும் மீண்டும் திமுக தான் இங்கு ஆட்சி அமைக்க வேண்டும் என மக்கள் விரும்புவதாக முதல்வர் கூறியிருக்கும் கருத்து ஏற்புடையதுதானா என அறிவுசார் மக்கள் விவாதிக்க வேண்டும் என்பதே நமது கருத்தாக இருக்கிறது. வணக்கம். ஜெய்ஹிந்த்.